ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஸ்டுட்கார்ட் வந்திருக்கோம். இப்போ வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாஸ்க் போட வேண்டிய நிலைமை. ஏன் அப்படின்னா, லைக் ஸ்டுட்கார்ட் இஸ் இன் ரெட் ஜோன் இப்போது, அதனால் வேறு வழி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, திலீப் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ இவர் தான் சஜஸ்ட் பண்ணார் நம்ம இந்த இந்தியன் தாலி அப்படின்ற ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டுட்கார்ட்டில் இருக்குது, இவரோட யூனிவர்சிட்டி லைக் இட்ஸ் ஃப்ரம் ஹியர் லைக் 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக காரில் ட்ரெயினில் வந்தோம்னா 20 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆக்சுவலாக. ஸோ இவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை சஜஸ்ட் பண்ணார், லைக் இவர் 4-5 சஜஸ்ட் பண்ணார். நான் 4-5 ஒரு 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். ஸோ 2 செலக்ட் பண்ணதில் ஒன்று வந்து சிலோன் ரெஸ்டாரண்ட், இன்னொன்று வந்து இது கொஞ்சம் லைக் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது, அதுவும் இல்லாமல் அன்லிமிட்டட் புஃபே. ஸோ அதனால தான் இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கோம். இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லோவன் மார்க்கெட். இன்கேஸ் நீங்கள் ஸ்டுட்கார்ட்டில் படிக்கிறதுக்கு வரீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நான் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து திலீப்போட இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க என்ன ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது. இங்கே வந்து ஒரு புஃபே இருக்கு அப்படின்ட்டு அவர் தான் எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக ஸ்டுட்கார்ட்டில் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை, அவர் ஏற்கனவே வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து லைட்டாக சொல்லுவார் ஆக்சுவலாக. ஸோ ஹாய் கைஸ், அதான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்தியன் தாலி புஃபே ரொம்ப ஃபேமஸ் இங்கே, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரி சண்டே இது வந்து ரொம்ப சீப்பாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு. எனி டைம் நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணோம்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா நீங்கள் தனியாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டர் பண்ணால் இட் வில் காஸ்ட் மோர், பட் வென் யூ கம் ஃபார் அ பஃபே அண்ட் பீங் அ சண்டே நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அதனால வி ப்ரிஃபர் திஸ். ஸோ இப்போ நம்ம வந்து போயிடலாம். ஸோ லெட்ஸ் சீ வாட்ஸ் ஆன் த மெனு டுடே. ஸோ இது வந்து வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அவர் எடுக்கும் போது திலீப்போட பிளேட்டு, பொட்டேட்டோ வடா, அப்புறமா க்ரீன் சட்னி, அப்புறமா ஒயிட் சட்னி, தவா சிக்கன் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா டேமரின் சட்னி. இது வந்து அவரோட பிளேட். திஸ் இஸ் மைன். பொட்டேட்டோ, ரைஸ், தவா சிக்கன், பாப்படம், அப்புறமா பொரிச்ச வெங்காயம், பட் ஆனால் கிறிஸ்பி இல்லை, லைக் லிட்டில் பிட் பொட்டேட்டோ வடைக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சாப்பாடு வந்து ஆரம்பிக்க போகிறோம். பொட்டேட்டோ ஏற்கனவே மாதிரி சொன்ன மாதிரி வெங்காயம் பொட்டேட்டோ வடைக்குள்ளே லைட்டாக வச்சு கொஞ்சம் பச்சை சட்னி. ஸோ ஃபஸ்ட்டு பைட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்போம் எப்படி இருக்கு. வந்து டிபிக்கல் மகாராஷ்டிரியன் ஸ்டைல் வடா பாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வடான்னு சொல்லலாம். ஏன்னா காரம் தான் இல்லை, ஏன்னா
அஃப்கோர்ஸ் தே குக் ஃபார் ஜெர்மன்ஸ் வந்து, அதனால் காரம் இல்லை. பட் க்ரீன் சட்னி வந்து காரமாக இருக்குது, ஸோ அதோட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ள பொட்டேட்டோஸ் எல்லாம் சாஃப்டாக குக்காக இருக்குது, அவுட்டரில் கொஞ்சம் கிறிஸ்பியாக, அவ்வளோவா கிறிஸ்பியாக இல்லை, கொஞ்சம் அங்கங்கே. பட் 12 €, லைக் 19 €, இது 12.90. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒர்த்துன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அன்லிமிட்டட் புஃபே இன்னும் நிறைய இருக்குது, நம்ம வெறும் ஸ்டார்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ வா சிக்கன் லெக் பீஸ் நல்லா ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பவால் அந்த இந்தியன் ஸ்பைசஸ் ஃபீல் கிடைக்குது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ரொம்ப ரேர், நம்ம இந்த அளவுக்கு சமைக்கிறது வந்து கஷ்டம்தான். பட் இது பர்ஃபெக்டாக நல்லா கன்சிஸ்டன்சியாக நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் தவா சிக்கன் ஆக்சுவலாக நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். லைக் சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டிஸாக போட்டு தவாவில் வேக வச்சு சம்திங் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பட் இவங்க வந்து முழு லெக் பீஸை போட்டு பண்ணுறாங்க. பட் இதுதான் தவா சிக்கன்னு எனக்கு தெரியல, பார்த்துருப்பீங்க புஃபேல எப்படி இருந்தது அப்படின்ட்டு. தவா சிக்கன் தான் பேர் இருக்குது. பட் டேஸ்ட் இட்ஸ் குட் ஆக்சுவலி, பட் காரம் இல்லாதான் பிரச்சனை, எதுலேயுமே காரம் இல்லை. லைக் இந்த உப்பு வரப்பு புளிப்பு இதெல்லாம் இருக்க தவிர காரம் மட்டும் மிஸ்ஸிங். போயிட்டு ரவுண்டு 2 எடுத்துகிட்டு வந்திருக்காரு, என்னென்னு அவரே சொல்லுவார். இந்த ரவுண்டில் நான் வந்து பட்டர் நான் எடுத்திருக்கேன், அது கூட பட்டர் சிக்கன் கிரேவி இருக்குது, மிக்ஸ் வெஜ் கிரேவி அண்ட் தால் தட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் நான் வித் பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணலாம். நான் சாஃப்டாக இருக்கு, பட்டர் சிக்கன் கூட நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டா, கொஞ்சம் ஸ்பைசியா இல்லை. பட் இவங்க வந்து இங்க லோக்கலைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க, ஸோ தட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ பட்டர் நான் வித் மிக்ஸ் வெஜ் டிபிக்கல் வெஜிடேரியன் கிரேவி, கேரட், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசி, ஸ்வீட்டாக இல்லை. பட்டர் நான் பட்டர் சிக்கன் மாதிரி இது ஸ்வீட்டாக இல்லை, இட்ஸ் லிட்டில் பெட்டர் அண்ட் ஸ்பைசி. சவுண்டு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மைக்கு கொண்டு வர மறந்துட்டேன். பட் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹோப் யூ வில் அட்ஜஸ்ட். ஓ, ஃபைனல் கறி தால் தடுக்கா. ஸோ இது டிபிக்கல் நம்ம ஊரில் பருப்பு எப்படி தால் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஃபைன். ஸோ ஒரு வெஜிடேரியனுக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் பஃபேவாக இருக்கும். யூ கெட் அரவுண்ட் 2 கிரேவிஸ் அண்ட் 1 வெஜ் ஸ்டார்டர். ஸோ என்னோடய பிளேட் இது தான், பருப்பு, அதுக்கப்புறமா மறுபடியும் தவா சிக்கன், அதுக்கப்புறமா பட்டர் நான், பட்டர் நான் பிளெயின் தானா நான் நினைக்கிறேன், நாட் ஷுர், பட்டர் நான் தான். ஸோ இதுதான் என்னோடய பிளேட். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து மிக்ஸ் வெஜ் பார்த்தேன், ஐ ஃபீல் லைக் இட் இஸ் ஃப்ரோசன் வெஜிடேபிள்ஸ். அந்த கேரட்லாம் பார்க்கும்போது ஃப்ரோசன் வெஜிடேபிள் மாதிரி தான் இருந்தது, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் யா, லெட்ஸ் ட்ரை நவ் த நான். ஓகே, ஆவரேஜான ஃபுட் ஆக்சுவல், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, உப்பு கம்மியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். பட் ஐ ஃபீல் லைக் சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்டா பாக்கணுமா இல்ல குடுக்கற காசுக்கு ஒர்த்தா இருக்கான்னு பாக்கணுமா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த இவ்வளவு டிஷஸ் எல்லாம் குக் பண்ண முடியாது. சோ நாங்க வந்து இந்த வயல இது சாப்பிடுறோம், அதனால எங்களுக்கு வந்து நாங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அது முக்கியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து 6 months ஒன்ஸ் சாப்பிடணும்னு குரூப்பா வந்தா வீட்டில் இவ்வளோ சமைக்க முடியாது, அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாப்புல. அது கம்பேர் பண்ணால் கரெக்ட், பிரச்சனை இல்லை. சோம்பேறித்தனத்துக்கு நல்ல ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ வந்து நம்ம பஃபேவை ஃபினிஷ் பண்ணலாம் வித் டெசர்ட். இன்னைக்கு வந்து ஃப்ரூட் க்ரீமா வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அண்ட் சம் க்ரீம், வெனிலா க்ரீம், சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஐ கேன் சீ சம் செரிஸ் அண்ட் பைனாப்பிள். இந்த ஊர்ல நீங்க எங்க போனாலும் டெசர்ட்க்கு வந்து ஃபிர்னி, ஃப்ரூட் க்ரீம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபைன், நல்லா இருக்கும். இன்னும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. த யூஸ்வல் டெசர்ட் விச் வி கெட் ஹியர். எங்க போனாலும் அப்படின்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லயே இல்லை நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எங்க போனீங்கனாலும் டெசர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன், ஃபிர்னி, ஃப்ரூட் க்ரீம் இது மூணு எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் டெசர்ட் தான் இது. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு. 12 €90 அன்லிமிட்டட் புஃபே. எனக்கு வந்து ஆக்சுவலாக புது எக்ஸ்பீரியன்ஸ் இது, ஏன்னா ஸ்டுட்கார்ட்ல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றேன். லைக் இட் வாஸ் ஓகே, அண்ட் ஆவரேஜ் ரெஸ்டாரண்ட், நல்லா இருந்தது. டிப்பிக்கலி ஃபார் ஜெர்மன்ஸ், ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன், ஸ்பைசஸ், அதாவது ஸ்பைசஸ் இந்த கேஸ் காரம்லாம் பெருசாக இல்லை, பட் யூ கேன் மேனேஜ் டு ஈட். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஏன்னா நான் இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னோட வியூ அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு எப்படி இருக்குன்றதை அவர் சொல்லுவார். ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரைஸ் வைஸ் இட் இஸ் 200% ஒர்த் இட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய வெரைட்டி கிடைக்குது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நமக்கு இவ்வளோ வெரைட்டி வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாச்சும் போர் அடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் நான் இது ரெக்கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஆஸ் ஹீ செட், த டிஷ்ஷஸ் ஆர் மேட் அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் த லோக்கல் பீப்புள். ஸோ ரொம்ப நம்ம ஸ்பைசஸ் போடுற மாதிரி இவங்க குக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் லோக்கலைட்ஸு சாப்பிட மாட்டாங்க. பட் ஆன் த ஹோல் நம்ம சாப்பிட்லாம், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ கெட் வெரைட்டி, ஸோ யூ வில் என்ஜாய் இட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா கார்ட்டையும் இருக்குது. ஸோ நீங்கள் கார்லேருந்து தனியாகவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். லைக் யூ கேன் சே அட் தட் டைம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க குக் பண்ணி தராங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஆப்ஷன். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட், இவர் சொன்ன மாதிரி இங்கே வந்து சாப்பிட்லாம், லைக் ஒரு வீக்கெண்ட் வந்து சாப்பிட்றதில்ல ரெஸ்டாரண்ட். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுட்டையும் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம், எங்களோட டேஸ்ட் ரிவ்யூவும் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோலேருந்து பார்ப்போம். அன்டில் தென், டேக் கேர், பை பை.